Hello friends, welcome and welcome back to my channel Kavi's View. Kavi's View la iniki enna paakaporom appadina enna follow pannitiruka ellarkume nalla theriyum enakku vandha earrings appadina romba pidikum appdi solitte yenina iruka earrings collection da indha video la kavikku porren video kandipa interesting ah irukum appindra oru nambikkaiyoda indha video la start pandren video skip pannama paarenga nama channel ku neenga pudusa appadina channel subscribe pannittu paaka marakkadinga kudave bell icon ah press padikkunga so that future la kudukra videos neenga miss pannama paaka mudiyum ipo vaanga nama video ku polam फ्रेंड्स आसपड़ी பாக்கணும் அப்படிங்கற ஆசை வந்து எனக்கு இருக்கும் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அந்த அளவுக்கு வந்து வெரி கிரேசி இயரிங்ஸ் அந்த மாதிரி நிறைய இயரிங்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதுல வந்து ஒரு சில இயரிங்ஸ் அதாவது ரொம்ப இம்ப்ரெசிங்கான இயரிங்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோல காமிக்க போறேன் ஆல்ரெடி வந்து இயரிங்ஸ் கலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ரெண்டு வீடியோ நான் கொடுத்திருக்கேன் லாஸ்ட் இயர் கொடுத்திருக்கேன் அந்த வீடியோவையும் ஐ பட்டன்ல அட்டாச் பண்றேன் செக் பண்ணி பாருங்க அதுல வந்து மேக்ஸिमम ஆஃப் தி கலெக்ஷன்ஸ் ரீசன்ட் டேஸ்ல பர்சேஸ் பண்ணதெல்லாம் அப்ப காமிச்சிருக்க முடியாது அப்போ என்னென்ன வச்சிருந்தேனோ அப்பயும் வந்து ஒரு பாஸ்கெட் ஃபுல்லா வச்சிருந்தேன் இவ்வளவு பெரிய பாஸ்கெட் ஃபுல்லா வந்து இயரிங்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன் சோ அத தான் வந்து அந்த வீடியோல காமிச்சிருப்பேன் ஆல்ரெடி ரெண்டு வீடியோஸ் நான் கொடுத்திருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஐ பட்டன்ல அட்டாச் பண்றேன் செக் பண்ணி பாருங்க அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன்லயே லிங்க் கொடுக்கறேன் செக் பண்ணி பாருங்க அண்ட் இப்போ வந்து சில இம்ப்ரெசிங்கான கலெக்ஷன்ஸ் அண்ட் ஆல்சோ சில மெமரிஸ் கொடுக்கற கலெக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சில சில கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோல காமிக்க போறேன் ஓகே வாங்க நம்ம குயிக்கா கலெக்ஷன்ஸ் குள்ள போயிரலாம் சோ இந்த ஒரு இயரிங் வந்து நான் காமிக்கணும் அப்படி நினைச்சிட்டு இருக்கேன் பிகாஸ் இது வந்து நான் இனிஷியலா வாங்குனது இனிஷியலா வந்து அந்த இயரிங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு வாங்கணும் நினைச்சே வாங்கினது ஒரு ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் சோ அப்போ கிடைச்சது இந்த பீசஸ்ல இது வரைக்கும் நான் வேர் பண்ணி பார்க்கவே இல்ல எப்படி இருக்குன்னு கூட தெரியாது பட் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பா எடுத்து எடுத்து பார்த்துட்டாவது வெச்சிருவேன் வேர் பண்ணி பார்த்தது கிடையாது எடுத்து எடுத்து அப்பப்ப பார்த்துட்டு வெச்சிருவேன் சோ இந்த பேட்டர்ன் and இந்த ஒரு ஜும்கா வந்து நான் பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனது ஒரு இது வாங்கி வந்து ஒரு 8-9 இயர்ஸ் இருக்கும் இந்த ஜும்கா ட்ரெடிஷனல் ஜும்கா பட் ரொம்ப அழகா இருக்கும் இந்த ஜும்கா ரொம்ப நல்லா இருக்கும் சாரீஸ் எல்லாம் போட்டா போடுறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இதுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் and அடுத்து வந்து இது இந்த பேட்டர்ன் வந்து சூப்பரா இருக்கும் ரொம்ப எலகண்டா இருக்கும் நான் வந்து வீடியோஸ்ல எல்லாம் வேர் பண்ணியிருப்பேன் இது அந்த ஜும்கால நான் வந்து வேர் பண்ணதே கிடையாது சோ இது ரொம்பவே அழகா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயரிங் இது ரொம்ப செலக்டிவா சில Dresses-க்கு மட்டும் தான் போடுவேன் இத ஒரு ஒரே ஒரு Dress-க்கு ஒரே ஒரு வீடியோல நான் போட்டுருக்கேன் இந்த இயரிங் எனக்கு அது ஞாபகம் இருக்கு சோ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயரிங் எவ்வளவு பேருக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறக்காதீங்க ஓகே அடுத்து அடுத்து இந்த ஜும்கா இது வந்து நம்ம நார்மலா போடுற சில Dresses கண்ணா கூட நம்ம வீட்ல வந்து நார்மலா போடுவோம் இல்ல சில சல்வார்ஸ் சில நார்மலான Dresses அந்த மாதிரி Dresses கூட இந்த ஜும்கா வந்து நம்ம வேர் பண்ணலாம் ஐ மீன் இது ஜும்கா கிடையாது இந்த ஒரு இயரிங் இயரிங்ல வந்து ஜும்கா வர மாதிரி ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வாங்குனப்பவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு பீஸ் நான் வெச்சிருந்தேன் சோ இந்த ஒரு பேட்டர்ன் அடுத்து எஸ் இது வந்து இதெல்லாம் வந்து சில கலெக்ஷன்ஸ் வந்து வெளியில இந்த ராமேஸ்வரம் அந்த மாதிரி கடல் இருக்க சைடுலாம் போறோம் அப்படி நினைச்சுக்கோங்களே அங்கெல்லாம் பர்சேஸ் பண்றது இது வந்து ராமேஸ்வரம்ல பர்சேஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் இல்ல பட் இது வந்து முத்து முத்து உள்ளது ராமேஸ்வரம்ல தான் பர்சேஸ் பண்ணிருக்கணும் கண்டிப்பா ஏன்னா நாங்க ஆஃபர் நாங்க போவோம் சோ இந்த பேட்டர்ன் ரொம்ப அழகா இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோ நான் என்னோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு அந்த கவர்ல போட்டு 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 க்ளோஸ் பண்ணி வெச்சிருவேன் அந்த மாதிரி தான் வெப்பேன் அப்படி வைக்கும்போது தான் வந்து அந்த இயரிங்ஸ்க்கு வந்து லைஃப் நல்லா இருக்கும் எஸ் இந்த இயரிங் பத்தி நான் சொல்லியே ஆகணும் எனக்கு ரொம்ப ரொம்ப நான் இஷ்டப்பட்டு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு பேட்டர்ன் இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாங்கினேன் எல்லார்கிட்டயும் பார்த்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வாங்கின ஒரு பேட்டர்ன் இது பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது இன்ஸ்டாகிராம்ல தான் வாங்குறேன் யூசுவலா நான் இன்ஸ்டாகிராம்ல பர்சேஸ் பண்ணவே மாட்டேன் இது வந்து சும்மா ரேண்டமா பார்த்துட்டு இருக்கும்போது இத கண்டிப்பா வாங்கி ஆகணும் அப்படிங்கற ஒரு தாட்ல இருக்கும்போது நான் பர்சேஸ் பண்ண ஒரு இயரிங் ரொம்ப அழகான ஒரு இயரிங் எனக்கு ரொம்ப
பிடிக்கும். ஒரே ஒரு டைம் தான் வேர் பண்ணிருக்கேன், அதனால வேர் பண்ணல, பட் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த ஜும்கா பத்தி நான் சொல்லி ஆகணும், பிகாஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இயரிங்ஸ் நிறைய பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சப்போ ஒரு ஆன்லைன்ல வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அப்போ வந்து நான் இந்த இயரிங் வந்து கேட்கவே இல்லை, கேட்கல. அவங்க வந்து எனக்கு அனுப்பிட்டாங்க, அனுப்பினதுக்கு அப்புறம் பார்த்துட்டு ஐ வாஸ் ஷாக்ட், என்னடா இது இவ்வளோ பெரிய இயரிங்கா நம்ம எப்படி போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலி. அண்ட் ஸோ இதை நான் கேட்கவே இல்லை, இவ்வளோ பெரிய இயரிங்கா அச்சுச்சோ நம்ம போட மாட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ல தான் இருந்தேன். அந்த மாதிரி நான் அவங்களை திட்டிட்டு இருந்தேன், இப்படி அனுப்பிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் போட்டு தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு இயரிங் இது, இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நான் அப்போ வெரி இனிஷியலி வந்து எல்லாமே தான் ட்ரை பண்ண மாட்டேன், இதை போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஆசை எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து நிறைய பெரிய பெரிய இயரிங்ஸ் எல்லாம் வந்து போட ஆரம்பிச்சேன். எவ்வளோ பெருசுனாலும் தைரியமா ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் வெரி பிக் இயரிங் இது தான் நான் பர்ச்சேஸ் பண்ணது, மறக்க முடியாத ஒரு இயரிங் இது. இது வந்து இதோட மெமரி அப்படின்னு சொல்லலாம். இந்த இயரிங் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு கொடுக்கும், நம்ம என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டாலும் அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு கொடுக்கும். மேபி இதை சாரீஸ்க்கு போட்டால் ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் நான் வந்து காமிச்சிருப்பேன், நான் பர்ச்சேஸ் பண்ணப்போவே நான் வந்து காமிச்சிருப்பேன். ஆல்கன்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ண ஆக்சிடைஸ்டு பேட்டர்ன்ஸ் ரொம்பவே அழகா இருக்கு. இதெல்லாம் நான் ஒரு டைம் கூட இன்னும் வேர் பண்ணல. அண்ட் இன்னும் ரொம்ப எனக்கு பிடிச்ச இயரிங் அப்படின்னு கேட்டால் இதுங்க, இது வந்து எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் சூட் ஆகும். நார்மலாக நம்ம போடுற எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே, சும்மா நார்மலாக போடுற சல்வார், வீட்டில் போடுற ட்ரெஸ், இந்த மாதிரி சில ட்ரெஸ்ஸஸ்க்கு எல்லாம் கூட ஈஸியாக சூட் ஆகும் இந்த இந்த இயரிங். அண்ட் இது வந்து நான் ரொம்ப பிடிச்சி வாங்கின ஒரு இயரிங், இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அப்போ வந்து இது ட்ரெண்டாகவும் இருந்துச்சு, நான் வாங்கினப்போ ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னால தான் இதை வாங்கினேன். அப்போ வந்து ட்ரெண்டாகவும் இருந்துச்சு, ரொம்ப அழகான ஒரு இயரிங், குர்திஸ்க்கு சல்வார்க்கு எதுக்குனாலுமே சூட் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கின இயரிங், இதுவுமே நான் அதிகமாக வேர் பண்ணல, ஒரு டைம் தான் வேர் பண்ணேன். மேக்ஸிமம் ஆஃப் த இயரிங்ஸ் வந்து நான் ஒரு டைம் தான் வேர் பண்ணியிருப்பேன், ரொம்ப அதிகமாக ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக தான் எல்லாத்தையும் எல்லாம் வேர் பண்ணியிருக்க மாட்டேன். பட் ஸ்டில் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்ற ஆசைக்காக வாங்கி வச்சுக்கிறது தான். அடுத்தது வந்து இந்த இயரிங் வந்து நான் காமிச்சே ஆகணும், இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து வாங்குறப்ப எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, சரி எதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். அவல்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ண இயரிங் தான் இது, பட் ஆன்லைன்ல பார்த்துட்டு நான் அவங்ககிட்ட ஆர்டர் பண்ணேன், அவங்களும் எனக்கு அனுப்புறது தான். ஸோ ஆன்லைன்ல பார்த்து ஆர்டர் பண்ணி பிளேஸ் பண்ணது, பட் இது எனக்கு நல்ல சூட் ஆச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. Another one pattern is this. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்னதாக ஒரு பேட்டர்ன் காட்டினேன் இல்லையா, எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் போடலாம் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி அதுல வந்து ஒரு பெரிய ஜும்கா அப்படின்னு சொல்லலாம், அதே பேட்டர்ன்ல உள்ள பெரிய ஜும்கா அப்படின்னு சொல்லலாம். இதுவுமே ரொம்ப அழகா இருக்கும், சில ட்ரெஸ்ஸஸ்க்கு மட்டும்தான் இதை வேர் பண்ண முடியும், சில ஸ்டைலுக்கு சில மேக்கப்புக்கு மட்டும்தான் நம்மளால வந்து இதை வேர் பண்ண முடியும், பட் ரொம்ப அழகான ஒரு இயரிங். அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இன்னொரு இயரிங் அப்படின்னு பார்த்தா இது. இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரிங் பேட்டர்ன்லயும் இருக்கும், பிளஸ் ஜும்கா, ரிங் வித் ஜும்காவா இருக்கும். இது வந்து எந்த ட்ரெஸ்க்கு போட்டாலுமே சூட் ஆகும், ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு இயரிங் இது. எவ்வளவு பத்திரமா வைக்க முடியுமோ அவ்வளவு பத்திரமா வச்சுக்குவேனா, எனக்கு அவ்வளவு பிடிக்கும் இந்த இயரிங். அண்ட் திஸ் ஒன் இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலெக்ஷன், இது வந்து நான் வாங்கலை, என்னோட ஃப்ரெண்ட் வந்து எனக்கு கிஃப்டா கொடுத்த ஒரு இயரிங், ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இயரிங், ஒரு டைம் வேர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அழகான ஒரு இயரிங். அண்ட் இதை பத்தி சொல்லி ஆகணும், இந்த இயரிங் இது வந்து நான்
செலக்ட் பண்ணி வாங்கினது தான் இது. பட் இது வந்து இயரிங்காவே இருக்கும், ஸ்டட் பேட்டர்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நான் வாங்கினேன். வந்து பார்த்தா இந்த மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு இது சூட் ஆகுமா ஆகாதா அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் போட்டு பார்த்தா ரொம்ப எனக்கு சூட் ஆச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகான ஒரு ஆக்சிடைஸ்டு பேட்டர்ன், ரொம்ப ரொம்ப எனக்கு ஃபேவரட்னு சொல்லலாம். இதெல்லாம் நான் வந்து வீடியோஸ்ல வேர் பண்ணி நீங்க பாத்திருப்பீங்க. என்ன ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்தெந்த இயரிங்ஸ் எல்லாம் நான் வந்து வேர் பண்ணிருக்கேன், எந்தெந்த வீடியோஸ்ல வேர் பண்ணிருக்கேன் அப்படிங்கறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அண்ட் இன்னும் சில இயரிங்ஸ் வந்து என்னால மறக்க முடியாது. இதெல்லாம் வந்து எனக்கு பாலிமர் கிளேல பண்ண இயரிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா பேஜ்ல இருந்து அனுப்பிச்சிருந்தாங்க. இது அண்ட் திஸ் ஒன், ஒரு மூணு இயரிங்ஸ் வந்து இன்ஸ்டா பேஜ்ல இருந்து அனுப்பிச்சிருந்தாங்க. This one, இதெல்லாம் ரொம்ப அழகான பாலிமர் கிளே இயரிங்ஸ், எனக்கு ரொம்பவே பிடிச்ச பேட்டர்ன் சொல்லலாம். அதிகமா நான் யூஸ் பண்ணவே இல்லை. So this one, எல்லாமே ரொம்ப ட்ரெண்டியா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. And இந்த லோட்டஸ் பேட்டர்ன் அப்போ வந்து ட்ரெண்டா இருந்துச்சு. சீரியல்ல பார்த்துட்டு, சீரியல்ல இருக்க ஏதோ ஒரு சீரியல்ல ஏதோ ஒரு ஹீரோயின் வந்து வேர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். ரொம்ப அழகான ஒரு லோட்டஸ் இயரிங், இதுவும் வந்து ஒரு டைமோ ரெண்டு டைமோ போட்டிருக்கேன். ஒரு ஒரு கலெக்ஷனையும் காமிச்சு ஒரு ஒரு விஷயத்தை நம்மளால ஷேர் பண்ண முடியும். எது வாங்கினாலுமே, ஒரு ட்ரெஸ் வாங்கினாலும் சரி, ஒரு இயரிங் வாங்கினாலும் சரி, எந்த பொருள் நம்ம வாங்கினாலும் அதுல ஒரு மெமரி கண்டிப்பா இருக்கும். எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இருக்கும். சோ எல்லா விஷயங்களுமே நம்ம மெமரிஸோட கலந்த விஷயம் தான் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு ஒரு இயரிங்கையும் காமிச்சு ஒரு ஒரு மெமரி என்னால ஷேர் பண்ண முடியும். பட் இந்த வீடியோல நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச, என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண சில இயரிங்ஸ், நான் ரொம்ப ரொம்ப பிடிச்சு வாங்கின, ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின சில இயரிங்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோட காமிச்சிருக்கேன். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ